ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். பல தடைகளை கடந்து பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பெர்மனன்ட் ஹெட் கோச்சா எரிக் டென்ஹாக நியமிச்சிருக்காங்க. பல முன்னணி ஹெட் கோச்சஸோட பெயர்கள் அடிபட்ட நிலையில் அனைவரையும் கடந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிக் டென்ஹாக் யாரு? பொச்சட்டினோவை ரிஜெக்ட் பண்ணதற்கான காரணம் என்ன? எரிக் டென்ஹாகோட எதிர்கால திட்டங்கள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புது சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஆடுகளம் சேனல் இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நடக்கும் சீசன் ஆரம்பத்துல மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவு திருப்திகரமா இல்லாததுனால ஓலே சோக்ஸரை தூக்கி இருந்தாங்க. அவருக்கு பதிலா இன்டரிம் கோச்சா வந்த ராங்னிக் ஆரம்பத்துல தோல்விகளை சந்திக்காம அணியை வழி நடத்தினாலும், போக போக பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்தங்கி இருக்கும் பல அணிகளுடன் தோத்தது மட்டும் இல்லாம டாப் போர்ல வருவதற்கான வாய்ப்புகளும் கிட்டத்தட்ட கை நழுவி போயிருக்கு. இந்த வருடமும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு டிராபி இல்லாத ஆண்டா மாறியிருக்கு. கடந்த ஒரு சில மாதங்களா பெர்மனன்ட் கோச்சுக்கான தேடுதலில் இருந்த மான்செஸ்டர் யுனைடெட் பொச்சட்டினோ, எரிக் டென்ஹாக், லூயிஸ் என்ரிகே, ஜூலன் லொப்பட்டேகி உட்பட நான்கு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர ஆண்டோனியோ கான்டே, டுச்சல் மற்றும் ஆன்செலோட்டியோட பேரும் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா கடைசி கட்டத்துல ஃபேவரட் லிஸ்ட்ல பொச்சட்டினோ மற்றும் எரிக் டென்ஹாகோட பெயர் தான் இருந்துச்சு. கடந்த சில ஆண்டுகளா அயாக்ஸ் அணியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றிய எரிக் டென்ஹாகோட பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரெஸ் ஆன மான்செஸ்டர் யுனைடெட் ஃபைனல் இன்டர்வியூல வளவளான்னு பேசாம எந்தெந்த ஏரியா வீக்கா இருக்கும்னு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு டைரக்டா பேசினதுல அட்ராக்ட் ஆயிட்டாங்க. மூன்று வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல 2025 வரை மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஹெட் கோச்சா எரிக் டென்ஹாக் இருப்பாருன்னு தங்களது அபிஷியல் பேஜ்ல நேத்து மான்செஸ்டர் யுனைடெட் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. மேலும் ஒரு வருடத்திற்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. வருடத்திற்கு 4.5 மில்லியன் டாலர்ஸ் சேலரியும் பேசியிருக்காங்க. அயாக்ஸ் அணியிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு காம்பன்சேஷன் அமௌண்டா 2 மில்லியன் டாலர்ஸும் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா ஃபேவரட் லிஸ்ட்ல இருந்த பொச்சட்டினோவா பின்னுக்கு தள்ளி எரிக் டென்ஹாக் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உண்மையிலேயே அவருடைய திறமை மட்டும்தான் காரணமானு கேட்டா 50-50 தான் சொல்லணும். அயாக்ஸ் அணியிலிருந்து எரிக் டென்ஹாக ரிலீஸ் பண்றதுக்கு வெறும் 2 மில்லியன் டாலர்ஸ் மட்டுமே போதுமா இருந்தது. ஆனா பிஎஸ்ஜில இருந்து பொச்சட்டினோவை ரிலீஸ் பண்றதுக்கு இதுல இருந்து 1-2 மடங்கு அதிகமா தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாம மான்செஸ்டர் யுனைடெட் அணி தற்பொழுது மிக பெரும் சரிவில் இருக்கிறதுனால வேக வேகமா புது பிளேயர்ஸோட ஷார்ட் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு அணியை மறு சீரமைக்கும் பணியில் இறங்குவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அதற்கு எரிக் டென்ஹாக் சரியான தேர்வா இருக்குன்றதுதான் இன்னொரு முக்கியமான காரணம். நடக்கும் சீசனில் அயாக்ஸ் அணி ஆடவிருக்கும் மீதமுள்ள 5 மேட்சஸுக்கு அப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் புதிய பெர்மனன்ட் ஹெட் கோச்சா பதவியேற்பார். 2013 சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் வெளியேறிய பிறகு மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு வரும் 5வது பெர்மனன்ட் கோச் எரிக் டென்ஹாக். February 2, 1970 பிறந்த 52 வயதான எரிக் டென்ஹாக் நெதர்லாண்ட் லீக்ஸ்ல சென்டர் பேக் பொசிஷன்ல பல அணிகளுக்காக ஆடியிருக்காரு. 2012 கோ அஹெட் ஈகிள்ஸ் என்னும் நெதர்லாண்டின் செகண்ட் டிவிஷன் டீமுக்கு ஹெட் கோச்சா பதவியேற்ற எரிக் டென்ஹாக் போன முதல் சீசன்லயே 17 ஆண்டுகளுக்கு அப்புறமா முதன் முறையா ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு அந்த அணியை குவாலிஃபையாக வச்சிருந்தாரு. 2013 பெப் கார்டியோலா பயன் முனிக் அணியின் ஹெட் கோச்சா இருக்கும் போது பயன் முனிக் அணியின் ரிசர்வ் டீமுக்கு ஹெட் கோச்சா இருந்தது இதே எரிக் டென்ஹாக் தான். பெப் கார்டியோலா கிட்டேந்து கோச்சிங் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டதாகவும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிற்காலத்தில் தன்னால் அயாக்ஸ் அணியை வெற்றி பாதைக்கு வழி நடத்த முடிஞ்சதுன்னு 2019 ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. 2017 அயாக்ஸ் அணிக்கு ஹெட் கோச்சா வந்த எரிக் டென்ஹாக் கடந்த 4-5 ஆண்டுகளா மிகச் சிறந்த கோச்சஸ் வரிசையில் முக்கிய இடம் பிடிச்சிருக்காரு. 2018-19 சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் பலம் வாய்ந்த ரியல் மேட்ரிட் அணியை ரவுண்ட் ஆஃப் 16 வீழ்த்தியதோட, இன்னொரு பலம் வாய்ந்த யுவெண்டஸ் அணியை குவார்டர் ஃபைனல்ல வீழ்த்தி செமிஃபைனலுக்கு முன்னேறிய அயாக்ஸ் அணி டாட்டன்ஹாம் அணிக்கு எதிராக செமிஃபைனல்ல தோத்து வெளியேறினாங்க. அன்னைக்கு டாட்டன்ஹாம் அணியின் ஹெட் கோச்சா இருந்தது இப்போ மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஹெட் கோச் பதவிக்கு மிகுந்த சவாலாயிருந்த அதே பொச்சட்டினோ தான்.
இதுவரைக்கும் தனது கோச்சிங் கரியர்ல 5 டிராபிஸ் வின் பண்ணியிருக்காரு. 5 அயாக்ஸ் அணிக்காக வந்தது. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஹெட் கோச்சா பதவி ஏற்றதுமே போக்பா, ரொனால்டோ, ராஷ்போர்ட் உட்பட 18 வீரர்களை அணியிலிருந்து நீக்கிட்டு புதிய இளம் வீரர்களை கொண்டு வருவதற்காக 250 மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமா பட்ஜெட்டும் போட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் கோச்சா வருவதற்காக வெயின் ரூனிய மான்செஸ்டர் யுனைடெட் அணி ப்ரொபோஸ் பண்ணதாகவும் அதை அவர் நிராகரித்ததாகவும் ஒரு செய்தி வெளியாயிருந்தது. அயாக்ஸ் அணியில் தனது ஃபேவரேட் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த வாண்டர் கேக் என்பவரை மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கும் டிமாண்ட் பண்ணியிருந்தார். இவரது முதல் கோரிக்கையை நிராகரித்த மான்செஸ்டர் யுனைடெட் 1999 முதல் சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசனுடன் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்த ஸ்டீவ் மெக்லாரனை தற்பொழுதும் எரிக் டென் ஹாகுடன் அசிஸ்டன்ட் கோச்சா நியமிச்சிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, 2008 மெக்லாரன் எஃப்சி 20 அணியின் ஹெட் கோச்சா இருக்கும் போது இதே எரிக் டென் ஹாக் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. சோ ஏற்கனவே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா என்ன, அப்போ அசிஸ்டண்டா இருந்தவர் இப்போ பாஸா மாறி இருக்காரு. எரிக் டென் ஹாக் வருகையால் மான்செஸ்டர் யுனைடெட் அணி பழைய லெகசியோட திரும்பி வரும்னு மான்செஸ்டர் யுனைடெட் அபிஷியல்ஸ் பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்படிதான் ரேங்க்னிக் வரும்போதும் சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னு காலம்தான் பதில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எரிக் டென் ஹாக் சரியான தேர்வா, அல்லது வேறு எந்த கோச் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.